ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் என்ன படம் அப்படின்னா, 2021 மலையாளத்துல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கிருஷ்ணன் குட்டி பணி தொடங்கி அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு பெயர், படமும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படம் தான். என்ன கதைக்களம் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். டைரக்டர் சூரஜ் டாமியோட டைரக்ஷன்ல இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு வந்து தத்துவம் தான் வெளிவருது. என்ன தத்துவம் அப்படின்னா, வேலியில போற ஓரான வேட்டிக்குள்ள விட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதான் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய வந்து பங்களாவுக்கு மேல் நர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வயசான ஒரு பெரியவர் ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்காப்ல. இதை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த வீட்டுல, வேற யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய வீடு. சரி அப்படின்னு சொல்லி நம்ம வீடு நம்ம ஹீரோ போய் கதவை தட்டுறாரு. பொண்ணை பார்த்தோடனே வலிஞ்சிடுறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா அதான் கதவை திறக்குது. உள்ள போய் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி வந்து லெட்டரை கொடுத்து உங்களுக்கு மேல் நர்ஸ் தேவைப்படுச்சாலும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏப்பா வீட்டில் நானும் வயசானவர் எங்க வந்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்கோம், அதனால எங்க அம்மா அப்பாலாம் வெளியில போயிருக்காங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோவை அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த வாழ்ந்தா இவளோட தாண்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இன்னைக்கு எப்படியாவது நம்ம இங்க இருந்துடணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ள போய் ஒரு பெரிய அலார சத்தம் கேக்குது. ஐயோ தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு உள்ள போறாரு. பார்த்தோம்னா அந்த வயசான பெரியவர் காலுக்கு அடியில் ஒரு அலாரம் வச்சிருப்பாங்க, ஏதாவது தேவையான கூப்பிடுறதுக்காண்டி. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உள்ள ஏதோ வந்து டம்மு டம்னு உருட்டுற சத்தம் கேக்குது. யாரும் உள்ள நுழைஞ்சிட்டான் பாருங்க, இவ்வளவு விஷயம் இருக்கு, நீ தனியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பூனை. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, கூலா ஏப்பா இங்க யாரும் இல்ல, எனக்கு தெரியும், நான் இவ்வளவு நாள் நான் வந்து எங்க வீட்டுல போனதுல இருந்து நான் தான் தனியா இருக்கேன், நீ முதல்ல கிளம்பு நாளைக்கு வா நான் சொல்லிட்டேனா இல்லையா. ஏங்க உங்களுக்கு தெரியாதுங்க, இங்க பாருங்க கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிச்சு, நான் இருக்கணுங்க, ஒரு ஆம்பளை துணை இல்லைன்னா போச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவர் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, இருந்துருவார். இருந்ததுக்கு அப்புறம் நம்மால் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா, ஜாலியாக வந்து நம்ம ஹீரோயினோட பேசிட்டு தெரிஞ்சுட்டு நம்ம பேஷண்ட்டை அந்த பெரியவரை விட்டுருவாப்ல. விட்டுட்டு என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா, நம்ம ஜாலியாக குளிச்சு கிழிச்சிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதோ வெளியில் வந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் போவாப்ல. அந்த வீட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா, வெறும் அடர்ந்த காடு, எவனுமே இருக்க மாட்டான், ஒரு பயம் இருக்க மாட்டான், கரண்ட் வேற அப்பப்ப போயிட்டு போயிட்டு வேற வரும். இவருக்கு ஒரு பயம், என்னடா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு இவ்வளவு ஒரு அழகான ஒரு பொண்ணு தனியா வேற விட்டுட்டு போயிருக்காங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மர்மக்குள்ள மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சரி அப்படின்ட்டு இவர் போய் தோட்டத்துக்குள்ள போய் பார்ப்பாரு, யாரும் இருக்க மாட்டாங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம ஹீரோயினும் வந்துடும். உடனே இவர் உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லுவாரு. அந்த கதை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டரை பேஸ் பண்ணியே அந்த கதை வரும். இந்த மாதிரி கிருஷ்ணன் குட்டின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி, அவருக்கு வந்து ஒரு கள்ளக்காதல் ஒன்று இருந்துச்சு, திடீர்னு அந்த பொண்ணும் கொலைப்பட்டுறா, இவனும் கொலைப்பட்டு பண்ணி செத்து போயிடுறான், என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி இப்படி ஒரு கதை வந்து உள்டாவே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொன்ன உடனே இது ஹீரோயின், என்னடா பிளேடை போட்டுக்கிட்டு இருக்கான், என்னத்தையும் ஒரு கதையை வேற சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன பண்ணும் அப்படின்னா, பயந்துட்டீங்களா அப்படின்னு ஹீரோ வேற கேட்டுக்குவாப்ல. அதெல்லாம் பயப்படல, சரி வா நம்ம இருட்டாயிருச்சு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிலிருந்து வீட்டுக்கு பக்கத்துல போவாங்க. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சத்தம் கேக்கும், இஷ்னு ஒரு சவுண்டு கேக்கும். டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்ப்பாப்ல, அதோட ஷார்ட்டை கட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னென்ன மர்மங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த வீட்டிலிருந்து அவர் எப்படி வெளியில் வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. சூரஜ் டாமியோட டைரக்ஷன் இந்த இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. சூப்பர்வாக பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை எப்படி ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி எந்த இடத்துல பயமுறுத்தலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு போயிருக்காப்புல. வேற லெவலில் இருக்குது. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னியை அவ்வளோ அழகாக ரிஸ்க் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அடுத்த பிளேஸில் அந்த படத்துக்கு எதை சொல்லுவேன்னா, ஹாரர் படத்துக்கு பொதுவாக சினிமோட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம். ஜீத்து தாமோதர் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. வேற லெவலுங்க. இப்படினா ஒரு வீடு இருக்கா அப்படின்னே தெரியாது, முரட்டு ஆளுங்கிற மாதிரி முரட்டு வீடு, அவ்வளோ பெரிய வீடு, சான்ஸே இல்லை.
பாத்தீங்க அப்படின்னா சந்து பொந்துக்குள்ளனா போகுது. இவ்வளவு பெரிய வீடை நம்ம இந்த படத்துல பாக்குறது ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு அனுபவம். அவ்வளவு பெரிய வீடை சூப்பரா பண்ணிருக்க. சுத்தி உள்ள அந்த வீட்டை சுத்தி வந்து காடு, அதே மாதிரி வந்து உள்ள பாத்தீங்க அப்படின்னா டிம் லைட்ல ஏகப்பட்ட சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு, மிரட்டி விட்டுருக்காப்ல. அடுத்து இந்த படத்தோட மியூசிக் மதுசூதனன் ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. மிரட்டி விட்டாப்ல சவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்தெந்த இடத்துல பயமுறுத்துற சீனுக்கு எப்படி கொடுத்தா ஆடியன்ஸ் மிரளுவாங்க அப்படிங்கிறத சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை முக்கியமாக நீங்கள் ஹோம் தியேட்டரில் பாருங்கள், தனி எஃபெக்ட் வேற, பார்த்து அவ்வளோ தரமாக இருக்கும். இந்த படத்தை வந்து தயவுசு ஹோம் தியேட்டரில் பாருங்கள், அந்த சூப்பராக இருக்கும் சவுண்டு. மிரட்டி விட்டாப்ல நம்ம மியூசிக் டைரக்டர். அடுத்து இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் சாணி ஐயப்பன் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாதுவாக வந்து வந்து காடு சாது வந்து பொறுத்த காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாது மிரண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாதுவாகவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மிரண்டு போன பெண்ணாகவும் காமிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து விஷ்ணு சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி கலந்த ஒரு சீரியஸ் ஆக்டிங்கு, வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. விஜிலேஷ் ஒரு முக்கியமான கேரக்டரில் அவரோட நடிப்பை நல்லா வந்து திறம்பட பண்ணிட்டு போயிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி வித் காமெடியோட பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஒரு சில அடல்ட் சீன் இருக்கு. ராஜேஷ் சினிமாஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.9. மீண்டும் அடுத்த மூவி ரிவியூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.